லோகேஷ் கனகராஜ் ரீசென்ட் இன்டர்வியூல லியோ படத்துக்கு அப்புறம் அவர் அடுத்ததான் டைரக்ட் பண்ண போற தலைவர் ஒன் செவன்டி ஒன் ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருந்தாரு அப்போ தலைவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த வருஷம் மார்ச்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும்னு ஒரு நபர் ஷேர் பண்ணி லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய்க்கும் நடந்த சண்டை என்னன்னு தெரியும் நீங்க ஏன் பயோல இருந்து லியோ ஹேஸ்டாக ரிமூவ் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் ஆட் பண்ணீங்கன்னு எல்லாமே தெரியும் கவலைப்படாதீங்க தலைவர் ஒன் செவன்டி ஒன் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்கும் நீங்க யாருன்னு அந்த படம் மூலமா காட்டுங்கன்னு கேப்ஷன் போட்டு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தாரு இந்த போஸ்டர் அதுல இருக்கிற கேப்ஷன் ஆப்ஷனை கவனிக்காம டேரக்டர் விக்னேஷ் சிவன் லைக் பண்ணவே அது இன்னும் பெரிய பிரச்சனையாகி தளபதி ஃபேன்ஸ் விக்னேஷ் சிவனை கண்டபடி திட்ட தொடங்கிட்டாங்க விக்னேஷ் சிவனும் அதுக்கு மன்னிப்பு கேட்கற விதமா நான் அந்த போஸ்ட என்னன்னு படிக்காம லோகேஷ் கனகராஜ் வீடியோல இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணிட்டேன் தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சு எல்லா தளபதி அண்ட் லோகேஷ் ஃபேன்ஸும் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தாரு இந்த சம்பவத்துக்கு இப்ப லோகேஷ் கனகராஜ் ரியாக்ட் பண்ணிருக்காரு விக்னேஷ் சிவனோட அந்த போஸ்ட ஷேர் பண்ணி சில் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் விக்னேஷ் சிவன் அந்த போஸ்ட லைக் பண்ண உடனே விக்னேஷ் சிவனுக்கு லோகேஷ் கனகராஜோட வளர்ச்சி மேல போறாம அதனால தான் இப்படி லைக் பண்ணி வன்மத்தை காட்டியிருக்காருனாலும் பேச தொடங்கிட்டாங்க ஆனா விக்னேஷ் சிவனோ நான் லோகேஷ் கனகராஜோட பெரிய ஃபேன் தான் வீடியோவை பார்த்த உடனே லைக் பண்ணிட்டேன் சொல்லியிருந்தாரு இப்போ லோகேஷ் கனகராஜும் சில் ப்ரோன்னு சொல்லி எங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க